எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 11 ஜனவரி 2023, 12 ஜனவரி 2023 மற்றும் 13 ஜனவரி 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி: வாரணாசியில் உலகின் மிக நீளமான நதிக்கப்பல் எம்வி கங்கா விலாஸ் போக்குவரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? வாரணாசியில் உலகின் மிக நீளமான நதிக்கப்பல் எம்வி கங்கா விலாஸ் போக்குவரத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி: என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் புதிய தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? பிரசன்னகுமார் மோத்துப்பள்ளி. அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்களின் 83வது மாநாடு எங்கு நடைபெற்றது? அகில இந்திய சட்டப்பேரவை தலைவர்களின் 83வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஜெய்ப்பூர். இந்திய தொழில் கூட்டமைப்பின் 11வது உயிரி எரிசக்தி மாநாட்டில் பங்கேற்றவர் யார்? ஹர்தீப் சிங் பூரி. ஆஷிஷ் சந்தோர்கரின் பிரேவிங் எ வைரல் ஸ்டாம் இந்தியாவின் COVID-19 வேக்சின் ஸ்டோரி புத்தகத்தை பெற்றுக்கொண்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு 2023 பங்கேற்றவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஐசிசி T20 கிரிக்கெட் தரவரிசையில் 900 புள்ளிகளை பெற்ற முதல் இந்தியர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? ஐசிசி T20 கிரிக்கெட் தரவரிசையில் 900 புள்ளிகளை பெற்ற முதல் இந்தியர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? சூரியகுமார் யாதவ். ஒவ்வொரு ஆண்டும் தேசிய இளைஞர்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 12. யாருடைய பிறந்த தினத்தை தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுகிறோம்? சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளை தேசிய இளைஞர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். 25வது தேசிய இளைஞர் தின கொண்டாட்டங்களை கர்நாடக மாநிலம் ஹூப்பாளியில் தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியா அமெரிக்கா இடையே அமைச்சர்கள் நிலையிலான 13வது வர்த்தக கொள்கை கூட்டம் எங்கு நடைபெற்றது? வாஷிங்டன். உலகளாவிய 3 உலக நாடுகளின் குரல் உச்சி மாநாடு 2023 எந்த நாடு நடத்தியது? உலகளாவிய 3 உலக நாடுகளின் குரல் உச்சி மாநாடு 2023 எந்த நாடு நடத்தியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து 12வது கேள்வி: ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் புதுமையான 5G பயன்பாட்டு சேவைகளை களத்தில் செயல்படுத்தி காட்சிப்படுத்திய இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? விதிசா. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அதிக ரன்கள் எடுத்த 2வது வீரர், அதிக ரன்கள் எடுத்த மும்பை வீரர் என்கிற சாதனையை படைத்தவர் யார்? பிருத்வி சா. எந்த மாநில அரசு பணிகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவுக்கு அந்த மாநில ஆளுநர் குர்மித் சிங் ஒப்புதல் வழங்கினார்? உத்தராகண்ட். ஓஏஜி அறிக்கையின்படி 2022 ஆண்டில் உலகளவில் நேரம் தவறாமல் செயல்படும் முதல் 20 விமான நிலையங்கள் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய விமான நிலையம் எது? ஓஏஜி அறிக்கையின்படி 2022 ஆண்டில் உலகளவில் நேரம் தவறாமல் செயல்படும் முதல்
இருபது விமான நிலையங்கள் பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்திய விமான நிலையம் எது? சரியான விடை கோயம்புத்தூர் விமான நிலையம். ஓஏஜி அறிக்கையின்படி 2022 ஆண்டில் உலகளவில் நேரம் தவறாமல் செயல்படும் முதல் 20 விமான நிலையங்களின் பட்டியலில் இடம் பிடித்த இந்திய விமான நிறுவனம் எது? சரியான விடை இண்டிகோ. இண்டிகோ. சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாட்டு நாட்டு என்ற சிறந்த அசல் பாடலுக்காக RRR திரைப்படக்குழு கோல்டன் குளோப் விருது 2022 வென்றது. கனிம ஆய்வு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டிற்காக தேசிய கனிம ஆய்வுக் கழகத்திற்கு ரூபாய் 154.84 கோடி வழங்க மத்திய சுரங்க அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 11, 12, 13 ஜனவரி 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.